الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته وذريات أجمعين وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والتين والزيتون وطور سينين وهذا البلد الأمين لقد خلقنا الإنسان في أحسن تقويم صدق الله مولانا العظيم அளவற்ற அருளால் நிகரற்ற அன்புடையவனுமாகி அல்லாஹு தஆலா ஒருவனை புகழ்ந்து அவனின் இறுதி தூதர்மைகளுக்கெல்லாம் நாயகம்மான் நபிகள் நாயகம் முஹம்மது முஸ்தஃபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களின் உற்றார் உறவினர்கள் அவர்களை துயர்ந்த உத்தம சஹாபாக்கள் இன்னும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடக்கக்கூடிய உத்தமமான மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் சொல்லியதன் பின்பு இந்த ஜுமாவுக்கு சமீபத்திற்கும் அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே கண்ணியமிக்க பெரியார்கள் அல்லாஹு தஆலா ஒருவனுக்கே முற்றிலும் வழிபட்டு அவனுடைய ஏவலை எடுத்து விளக்கலை தவிர்த்து நடக்கும்படி முதலில் எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கின்றேன். அவ்வாறு இந்த உலகத்திலே அவனுடைய ஏவலை எடுத்து அர்மி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்க்கை வழிமுறைகளை உண்மையாக பின்பற்றி நடந்து இந்த உலகத்திலே முத்தகீங்களாக வாழ்ந்து மறைந்தார்களே அத்தகைய கூட்டத்திலே அல்லாஹு தஆலா நம் அனைவர்களும் ஆக்கி அருள்வானாகவும் மேலும் நாளை மஹ்ஷரிலே நபிமார்கள் சித்தீகீன்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்களுடன் ஒன்று சேர் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நமக்கு ஒதுங்கும் தளமாக அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாகவும் ஆமீன் 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 யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, மேலே ஓதி ஆயத்திலே அல்லாஹு தஆலா மனிதனை பற்றி மனிதனுடைய படைகோலத்தை பற்றி சொல்வதற்கு முன்னால் நான்கு விஷயங்களிலே அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கிறான். குர்ஆனிலே எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் அல்லாஹ் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி எடுத்து சொல்வதற்கு முன்னால் அதற்கு முன்னால் சத்தியம் முந்தி இருக்கும் என்று சொன்னால் அந்த சத்தியத்தின் எண்ணிக்கையை பொறுத்து ஒரு சத்தியமாக இருந்தால் இரண்டு சத்தியமாக மூன்று சத்தியமாக நான்கு சத்தியமாக இருந்தால் அந்த எத்தனை வஸ்துக்களை எத்தனை விஷயங்களை பற்றி அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கின்றானோ அதன் எண்ணிக்கையை பொறுத்து பின்னால் சொல்லக்கூடிய விஷயம் மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கும். அத்தி மரத்தின் மீது சத்தியமாக, அத்தி அத்திப்பழத்தின் மீது சத்தியமாக, ஜெய்தூனின் மீது சத்தியமாக, ஒத்தூரு சீனின் தூர் சீனா மலையின் மீது சத்தியமாக, வஹாதல் பலதில் அமீன் இன்னும் அபயமளிக்கக்கூடிய பயமற்ற இந்த நகரத்தின் மீது மக்காவின் மீது சத்தியமாக என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா கூறுகின்றான், லகத் கலக்னல் இன்ஸான ஃபீ அஹ்சனி தக்வீம், நிச்சயமாக நாம் மனிதர்களை மனிதனை அழகிய ஒரு படைகோலத்திலே படைத்திருக்கிறோம். லகத் கலக்னல் இன்ஸான, மனிதனை நாம் படைத்திருக்கிறோம், ஃபீ அஹ்சனி தக்வீம், அழகான ஒரு முறையிலே அழகான ஒரு படைப்பினமாக ஒரு செவ்வையான ஒரு படைப்பாக நாங்கள் படைத்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இன்றைய 21ஆம் நூற்றாண்டிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். பலவிதமான பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுத்தவர்களாக, அறிவு ரீதியாக, மருத்துவ ரீதியாக, விஞ்ஞான ரீதியாக இன்றும் பலவிதமான பிரச்சனைகளுக்கு எந்த அளவுக்கு என்று சொன்னால் முஸ்லீம்கள் இவ்வாறான பிரச்சனைகளிலே எப்படியான ஒரு தீர்வை பெற்றுக்கொள்வது, இவ்வாறான ஒரு விஷயத்திலே குர்ஆன் ஹதீஸ் இஜ்மா கியாஸ் போன்றவற்றை கொண்டு இந்த முஸ்லிம்கள் எவ்வாறு முகம் கொடுத்து இந்த பிரச்சனையை தீர்த்து கொள்வது என்ற ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். காலத்துக்கு காலம் விஞ்ஞான வளர்ச்சியின் காரணமாக, மருத்துவ வளர்ச்சியின் காரணமாக இன்று நாங்கள் பலவிதமான பிரச்சனைகளை முகம் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக நாம் எடுத்து சொல்ல போனால் இன்று உலகத்திலே உயிர்களை உருவாக்குவதற்காக மருத்துவ ரீதியாக எத்தனையோ முறைகளை பயன்படுத்துகிறார்கள். ஒரு வியாதியை குணப்படுத்துவதற்காக மருத்துவ ரீதியாக எத்தனையோ விதமான நவீன முறைகளை கையாளுகின்றார்கள். ஒரு மனிதனுக்கு ஒரு உறுப்பு இல்லை என்று சொன்னால் அந்த உறுப்பை மாற்றிக்கொள்ளலாமா, அந்த உறுப்பை மாற்றுவது கூடுமா என்பதாக அவ்வாறான ஒரு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நேரத்திலே இதற்கு முஸ்லீம்கள் எவ்வாறான ஒரு தீர்ப்பை காண வேண்டும் என்ற அமைப்பிலே இன்று மூமின்களும் முஸ்லீம்களும் அதற்கு மார்க்க தீர்ப்பை அடைந்து கொள்வதற்காக
இன்று அவர்கள் மிகவும் தாகத்தோடும் பசியோடும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இன்று நாங்கள் பார்க்கிறோம், 1996 மார்ச் மாதம் 8 வெளியாக தினகரன் பத்திரிகையிலே ஒரு செய்தி இருக்கிறது. 1996 என்ன செய்தி? இன்னும் நான்கு ஆண்டுகளில் அதாவது 2010 14 இந்த உலகத்திலே சுமார் 100,000 மனிதர்கள் பன்றியின் இதயத்தோடு அவர்கள் நடந்து திரிவார்கள். இந்த உலகத்திலே சுமார் 100,000 பேர்கள் பன்றியின் இதயத்தோடு நடந்து திரிவார்கள் என்பதாக ஒரு செய்தி இருக்கிறது. மருத்துவ முன்னேற்றத்தின் காரணமாக இன்று நாம் பார்க்கிறோம், இருதய மாற்று சிகிச்சை, சிறுநீரக மாற்று சிகிச்சை, இன்னும் எத்தனை விதமான மாற்று சிகிச்சைகள் செய்ய கண்டு இன்று உலகத்திலே மனிதர்கள் இன்னொருவருடைய உறுப்பை தமக்கு எடுத்து அதனை பொருத்தி இன்று உலகத்திலே உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆரம்பத்திலேயே மாற்றுதய சிகிச்சை, அதாவது ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் என்பவை டாக்டர் கிறிஸ்டியன் பெர்னார்ட் என்பவர் செய்து முதலில் வெற்றியை கண்டார். டாக்டர் கிறிஸ்டியன் பெர்னார்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆங்கில வைத்தியர் முதலாவது இந்த உலகத்திலே மாற்றுதய சிகிச்சை ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் செய்து வெற்றியை கண்டு இந்த உலகத்திலே ஒரு சாதனையை படைத்தார். ஆனால் இது ஒரு பெரும் சாதனை என்று நாங்கள் நினைத்தாலும் கூட, இவ்வாறான உறுப்புகளை மாற்றுவது, மனிதன் இருக்கக்கூடிய அந்த உறுப்பு கெட்டுவிடும் என்று சொன்னால் இன்னொரு மனிதனுடைய உறுப்பையோ அல்லது இன்னொரு மிருகத்தினுடைய அல்லது இன்னொரு உயிரினத்துடைய ஒரு உறுப்பையோ எடுத்து மாற்றிக்கொள்வது இவர்கள் வைத்தியர்கள் வெற்றி கண்டாலும் கூட இஸ்லாமியர்களுக்கு இது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இது கூடுமா கூடாதா? இவ்வாறான ஒரு முடிவு காண முடியாத ஒரு பிரச்சனையாக இது இருந்து கொண்டிருந்தாலும், ஈஜிப்டிலே எகிப்திலே பலவிதமான மகா நாடுகள் வைத்தியர்களுடைய கூட்டங்கள் நடந்தும் இதிலே பல வைத்தியர்கள் இது கூடும் என்று சொன்னாலும் கூட மார்க்க அறிஞர்கள் இஸ்லாமிய நோக்கிலே ஒரு சிலர் இதனை கூடும் என்று சொன்னாலும் அதிகமானோர் இது கூடாது என்பதாக அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஒரு சிலர் சொல்லுகின்றார்கள் தன்னுடைய உறுப்பை விற்பது கூடாது, ஆனால் அதை நாங்கள் தபர்றோம், அதாவது ஹதியாவாக கொடுக்கலாம். அதை ஹதியாவாக ஒரு மனிதனுக்கு எந்த காசும் இல்லாமல் எந்த பணமும் இல்லாமல் கிரயமாக கொடுக்கலாம், ஆனால் அதை பணத்துக்கு விற்பது என்பது ஹராம் என்பதாக சில அறிஞர்கள் உலமாக்கள் கூறுகின்றார்கள். எப்படி இருந்தாலும் கூட ஒரு பொருளை நாங்கள் இனாமாக கொடுப்போம் என்று சொன்னால், ஒரு பொருளை நாங்கள் இனாமாக கொடுப்பதாக இருக்கும் என்று சொன்னால் அந்த பொருள் எங்களுக்கு சொந்தமானதாக இருக்க வேண்டும். இஸ்லாமிய ஷரியத்தின் அடிப்படையிலே எந்த ஒரு பொருள் எங்களுடைய சொந்தத்திலே இருக்கிறதோ அந்த பொருளை மாத்திரம்தான் நாங்கள் இனாமாக கொடுக்க முடியுமே தவிர, இன்னொருவருக்கு சொந்தமான ஒரு பொருள் எங்களிடத்தில் இருக்கக்கூடிய நேரத்திலே நிச்சயமாக நாங்கள் அதை இனாமாக இலவசமாக எந்த கிரயமும் இன்றி அதனை நாங்கள் ஹதியா கொடுக்க முடியாது. இந்த ஒரு கருத்தை மார்க்க அறிஞர்கள் உலமாக்கள் எகிப்திய மகாநாட்டிலே அவர்கள் முன்வைத்து இது கூடாது, உடல் உறுப்புகளை தபர்ரு செய்வது கூடாது, ஹராம் என்பதாக அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். காரணம், இந்த உடம்பு இருக்கிறதே இது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, இது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா உயிர்கள் மனிதனுக்கு எந்த ஒரு வியாதியையும் அவன் படைக்கவில்லை, அதற்கு மருந்தை படைத்தே தவிர, இந்த உலகத்திலே மனிதனுக்கு எந்த ஒரு வியாதியையும் அவன் படைத்தது கிடையாது. அந்த வியாதியை அந்த மனிதனுக்கு கொடுப்பதற்கு முன்னால் அதற்குண்டான மருந்தை இந்த உலகத்திலே படைத்தே தவிர. எனவே ஒரு மனிதனுக்கு ஒரு வியாதி வருகின்றது என்று சொன்னால், ஒரு நோய் நம்பலம் வருகின்றது என்று சொன்னால் அதற்கான மருந்தை அல்லாஹ் இந்த உலகத்திலே படைத்திருக்கிறான், ஆனால் நாம் இன்னும் அதனை கண்டுபிடிக்கவில்லை, வைத்தியர்கள் அதனை கண்டுபிடிக்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸின் அடிப்படையிலே அவர்கள் எத்தனையோ விதமான வியாதிகளை வந்து அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் வந்து முறையிட்ட நேரத்திலே அவர்கள் சொன்னார்கள், இதற்கு இதை செய்யுங்கள், அதை செய்யுங்கள், இதை சாப்பிடுங்கள், இந்த துஆவை ஓதுங்கள் என்பதாக அதற்கான மருந்தை கொடுத்தார்கள். அந்த மருந்து என்பது அது ஒரு மருந்து வடிவாகவும் இருக்கலாம், துஆவாகவும் இருக்கலாம், குர்ஆனுடைய ஆயத்தாகவும் இருக்கலாம்.
وننزل من القران ما هو شفاء ورحمه للمؤمنين மூமின்களுக்கு இந்த குர்ஆனிலே நாங்கள் ஷிஃபாவையும் இன்னும் அருளையும் ரஹ்மத்தையும் நாங்கள் இறக்கி வைத்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லக்கூடிய நேரத்திலே ஷிஃபா என்ற அந்த பதத்தை சொல்வார்கள், அது கமன் நவுன், அதாவது நக்கிரா என்று சொல்வார்கள். ஷிஃபா என்று அல்லாஹு தஆலா பொதுப்படையாக சொல்லியிருப்பதற்கு காரணம், எல்லா விதமான நோய்களுக்கும் மருந்து இருக்கிறது இந்த குர்ஆனிலே என்பதாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே மனிதனுடைய உடல் உறுப்பு என்பது, மனிதனுடைய உடல் உறுப்பு என்பது எங்களுக்கு சொந்தமானதல்ல. அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய இந்த படைப்பு அத்தியின் மீது சத்தியமாக, ஜெய்தூனின் மீது சத்தியமாக, தூர்சீனா மலையின் மீது சத்தியமாக, இன்னும் இந்த நகரத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, லகத் கலக்னல் இன்சான ஃபி அஹ்சனி தக்வீம், அந்த மனிதனை அழகிய ஒரு படைக்கோலத்திலே நாங்கள் படைத்திருக்கிறோம். அவனுக்கு எது தேவையோ அதை எல்லாம் நாங்கள் வைத்திருக்கிறோம், எது தேவையோ அதையெல்லாம் நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அப்படி என்று சொன்னால், உதாரணமாக நாம் எடுத்துக்கொண்டால், அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு உடம்பை, இன்சான் உடம்பை, உடம்பை படைத்து அதிலே தலையை படைத்து அந்த தலையிலே என்ன செய்திருக்கிறான், கண், இரண்டு கண்களை வைத்திருக்கிறான், மூக்கை வைத்திருக்கிறான், மூக்குக்கு இரண்டு துவாரங்கள் வைத்திருக்கிறான். ஆனால் அந்த இரண்டு துவாரத்தையும் நாங்கள் எடுத்துக்கொண்டால், ஒரே நேரத்திலே அந்த இரண்டு துவாரங்களும் வேலை செய்வதில்லை மூச்சுக்காக வேண்டி. ஒரு துவாரத்தின் மூலமாக மூச்சு உள்ளே செல்கிறது, வெளியே வருகின்றது என்று சொன்னால், கொஞ்ச நேரத்துக்கு பின்னால் அடுத்த துவாரத்தின் மூலமாக மூச்சு உள்ளே செல்கின்றது, வெளியே வருகின்றது. இரண்டு துவாரத்தினூடாகவும் ஒரே நேரத்திலே மூச்சு உள்ளே செல்வதும் வெளியே வருவதும் இல்லை நாங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி அல்லாஹு தஆலா வாயை படைத்து அந்த வாயை 32 அதாவது 16 சோடிகளை, பற்களை படைத்திருக்கிறான். ஒவ்வொரு மிருகத்துக்கும், ஒவ்வொரு உயிரினத்துக்கும் அதனுடைய வாழ்க்கைக்கு ஏற்றவாறு அல்லாஹு தஆலா அந்த படைப்பினங்களுக்கு பற்களை படைத்திருக்கிறான். மனிதனுக்கு ஏன் கத்தரிக்கோலை போன்று உடுப்பை வெட்டக்கூடிய, கடதாசிகளை பேப்பர்களை வெட்டக்கூடிய கத்தரிக்கோலை போன்று அந்த வாயிலே பற்களை ஒரே இரண்டு வரிசையாக படைத்திருக்கலாமே, ஏன் சோடி சோடியாக அல்லாஹ் படைத்தான்? அதனுடைய நுட்பத்தை அவனை அறிவான். நாக்கை படைத்தான், அந்த நாக்குக்கு பாதுகாவலாக பற்களை அமைத்திருக்கிறான். சில வேளை அந்த பற்களை கொண்டு அந்த நாக்கையும் நாங்கள் கடித்து விடுகிறோம். ஆனால் அந்த பற்களை கொண்டு அந்த நாக்கை கடிப்பதற்காக அல்ல, அல்லாஹ் அதனுடைய நோக்கத்தை வேறொன்றுக்காக வைத்திருக்கின்றான். சாதாரணமாக மிருகங்களின் பற்களை பார்க்கக்கூடிய நேரத்திலே, எங்களுடைய பற்களை பார்க்கக்கூடிய நேரத்திலே வித்தியாசமாக இருக்கிறது. எனவே மனிதனின் தேவைக்கு எது தேவையோ அதை அவன் படைத்திருக்கிறான். சிறுநீரகத்தை இரண்டாக படைத்திருக்கிறான், சுவாசப்பையை இரண்டாக படைத்திருக்கிறான். ஆனால் எல்லாவற்றையும் இரண்டு இரண்டாக படைத்த அல்லாஹ் இதயத்தை மட்டும் ஏன் ஒன்றாக படைத்தான்? அதனுடைய நுட்பம் அவனுக்கு தான் தெரியும், அதனுடைய நுட்பம் அவனுக்கு தான் தெரியும். இன்று நாங்கள் பார்க்கிறோம், சாதாரணமாக எங்களால் சொல்லிவிட முடியாது, எனக்கு இரண்டு சிறுநீரகம் இருக்கின்றதே அதிலே நான் ஒன்றை தருகின்றேன் என்று யாருக்கும் சொல்வதற்கு உரிமை இல்லை, யாருக்கும் சொல்வதற்கு உரிமை இல்லை. அந்த மனிதனுக்கு இரண்டு சிறுநீரகம் ஏன் வைத்தான் என்ற நுட்பம் அவனுக்கு தான் தெரியும். உலகவியல் மருத்துவ அறிஞர்கள் மூளையை பற்றி ஆராய்ச்சி செய்தவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த மூளையிலே இருக்கக்கூடிய நரம்புகளை எல்லாம், ஒரு மனிதனுடைய மூளையிலே இருக்கக்கூடிய நரம்புகளை எல்லாம் ஒன்றோடொன்று ஒன்றோடொன்றாக சேர்த்து இந்த உலகத்திலே நாங்கள் வைப்போம் என்று சொன்னால், இதுவரையிலே இந்த உலகத்திலே எத்தனை தொழில்நுட்பத்தின் காரணமாக வயர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த இலைகள் இருக்கின்றதோ, அதனுடைய ஒரு பங்காவது இந்த மூளையிலே இருக்கக்கூடிய அந்த நரம்புகளின் ஒரு பங்காவது இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை நரம்புகள் வயர்களை ஒன்று சேர்த்தாலும் கூட அது நெருங்க முடியாது என்பதாக சொல்கின்றார்கள். அந்த அளவுக்கு நுட்பமாக அல்லாஹு தஆலா மூளையை படைத்திருக்கிறான். அந்த அளவுக்கு நுட்பம் ஏன் அவன் வைத்தான் என்பது அவனுக்கு தான் தெரியும். இன்று நாங்கள் பார்க்கிறோம், மாற்றுகிற சிகிச்சை, கைகால் உறுப்புகள் மாற்றக்கூடிய சிகிச்சை, இன்னும் எத்தனை விதமான சிகிச்சைகளை நாங்கள் செய்கின்றோம், அதற்காக வேண்டி எங்களுடைய உறுப்புகளை நாங்கள் தயாராக தருகின்றோம் என்று சொல்கின்றோம். ஆனால் இவை அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, நிச்சயமாக அது நம்மால் கொடுக்க முடியாது, நிச்சயமாக அதை நம்மால் கொடுக்க முடியாது. எத்தனையோ பேர்கள் இந்த உலகத்திலே இருந்தாலும் கூட அதனை கூடும் என்று சொன்னாலும் கூட அதிகமான உலமாக்கள் அது கூடாது, அது முடியாது என்பதாகவே இன்று அவர்கள் பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள், ஃபத்வா கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையான ஒரு மூமினாக இருப்பான் என்று சொன்னால் அது நிச்சயமாக அல்லாஹு தஆலாவுடைய அந்த அவன் கொடுத்த அந்த கொடையாக இருக்கின்றது என்று சொல்லும்.
மனிதனுடைய படைப்பை படைப்பதற்கு முன்னால் மனிதனுடைய படைப்பை சொல்வதற்கு முன்னால் அத்தீன் என்பதாக தீன் அத்திப்பழத்தின் மீது அல்லாஹ் தஆலா அத்தீன் மீது சத்தியம் செய்கின்றானே இன்று மருத்துவ விஞ்ஞானம் கண்டுபிடித்திருக்கிறது அத்திப்பழம் என்பது மிகவும் ஒரு மனிதனுடைய உடம்புக்கு மிகவும் தேவையான ஒரு பழமாக இருந்து கொண்டிருக்கின்றது மனிதனுடைய உடம்புக்கு ஒரு தேவையான ஒரு பழமாக இருந்து கொண்டிருக்கின்றது அவனுடைய சமீபாட்டுக்கு அவனுடைய பார்வைக்கு இன்னும் அவனுடைய பார்வை நரம்புகளுக்கு அவனுடைய பிளட் சர்க்குலேஷன் என்று சொல்லக்கூடிய குருதி சுற்றோட்ட தொகுதி துப்புரவாக வைத்திருப்பதற்கு அத்திப்பழம் என்பது மிகவும் பிரயோசனமான ஒரு பழம் என்பதாக இன்று மருத்துவ விஞ்ஞானம் கண்டுபிடித்திருக்கிறது வயிற்றிலே ஏற்படக்கூடிய கோளாறுகள் மற்றும் உண்டான அந்த எலும்புகள் உருகி போவதை தடுப்பதற்குரிய ஒரு சக்தி அந்த ஜெய்தூன் எண்ணெயில் இருப்பதாக இன்று மருத்துவம் கண்டுபிடித்திருக்கிறது மனிதனுடைய தேவை அவனுடைய வாழ்க்கைக்கு தேவை அவனுடைய உறுப்புகளுக்கு தேவை எதுவோ அதையெல்லாம் அல்லாஹ் சொல்லிவிட்டுத்தான் அவன் அந்த மனிதனை நான் அழகிய படைக்கோலத்திலே படைத்திருக்கின்றேன் என்பதாக குறிப்பிடுகின்றான் அல்லாஹு தஆலா நல்லடியார்களே இன்று மாற்று இருதய சிகிச்சை என்பதாக இன்று பிற பொருள்களின் குரங்குகளிலும் இன்னும் பன்றியினதும் அதாவது இருதயங்களை இன்று அதாவது மாற்று இருதய சிகிச்சையாக செய்து இந்த உலகத்திலே மனிதர்களை பன்றிகளாக மாற்றிக்கொண்டிருக்கிறான் அதைத்தான் அல்லாஹு தஆலா தொடர்ந்து வரும் ஆயத்திலே சொல்லுகின்றான் லகத் ஹலக்னல் இன்சான ஃபி அஹ்சனி தக்வீம் தும்ம ரததனாஹு அஸ்ஃபல ஸாஃபிலீன் பின்னால் அவர்களை மிகவும் இழிவானவர்களையும் இழிவானவர்களாக நாங்கள் ஆக்கிவிட்டோம் அவர்களை மாற்றிவிட்டோம் என்பதாக அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான் ஆனால் உண்மையானவர்கள் உண்மையான மூமின்கள் அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைத்தவர்கள் முத்தகீங்கள் என்பவர்கள் அதற்கு உடந்தையாக மாட்டார்கள் இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத் இன்னும் ஈமான் கொண்டு உண்மையான நல்ல நல்ல அமல்களை செய்திருக்கிறார்களே அவர்களை தவிர பலஹும் அஜிருன் கைரு மம்னூன் அவர்களுக்கு தடுக்கப்படாத நன்மை கூலி இருந்து கொண்டே இருக்கின்றது என்பதாக அழகான முறையில் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான் அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே கண்ணியமிக்க பெரியார்களே தக்வா என்பது வேறு ஃபத்வா என்பது வேறு ஃபத்வா என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது முடியுமா முடியாதா முடியுமா முடியாதா ஆனால் முடியுமா முடியாதா என்று தக்வாவின் அடிப்படையிலே ஒரு மனிதன் தீர்ப்பு செய்து கொள்வான் என்று சொன்னால் அவன் தான் உண்மையான மோமினாக இருந்து கொண்டிருக்கின்றான் அருமையானவர்களே அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே நாங்கள் இன்று பார்க்கிறோம் எத்தனையோ விதமான கருத்துக்கள் வைக்கப்பட்டாலும் கூட இன்று உலகத்திலே வியாதிகள் அதிகரித்து கொண்டு செல்லுகின்றது எந்த வியாதியை எடுத்துக்கொண்டாலும் நம்முடைய முன்னோர்கள் கேள்விப்படாத வியாதிகள் எல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய உம்மத்தின் மீது ஒரு காலம் வரும் அந்த நேரத்திலே நீங்களும் உங்களுடைய முன்னோர்களும் மூதாதையர்களும் கேள்விப்பட்டிருக்காத வியாதிகளை எல்லாம் அவர்கள் நீங்கள் கேள்விப்படுவீர்கள் என்பதாக சொன்னார்கள் எவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது இந்த காலத்தை பொறுத்தவரையிலே அப்படியான வியாதிகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் எனவே தக்வாவின் அடிப்படையிலே எந்த ஒரு நேரத்திலேயும் சாதாரணமாக நாங்கள் சிந்தித்து உணர வேண்டும் அல்லாஹு தஆலாவுடைய குர்ஆனிலே எந்த அளவுக்கு நுட்பம் இருக்கின்றது என்பது தெரியாது அல்லாஹு தஆலா எந்த ஒரு நுட்பத்தோடு அவன் இந்த உடம்பை படைத்திருக்கின்றான் என்பது எங்களுக்கு தெரியாது ஒரு கையில் ஐந்து விரலை படைக்கக்கூடிய அல்லாஹ் இரண்டு கையிலேயும் பத்து விரல்களை படைத்திருக்கின்றான் இந்த ஒரு பெருவிரல் இல்லை என்று சொன்னால் இந்த கையினுடைய பொறுமதியே இல்லாமல் ஆகிவிடும் இந்த ஒரு பெருவிரல் என்பது இல்லை என்று சொன்னால் இந்த கையுடைய பொறுமதியே இல்லாமல் ஆகிவிடும் சிந்தித்து பாருங்கள் அது எந்த அளவுக்கு அழகான முறையில் அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறான் ஏதாவது ஒரு பொருளை நாங்கள் பிடிப்பதாக இருந்தால் எழுதுவதாக இருந்தாலும் பெருவிரல் அவசியப்படுகிறது சாப்பிடுவதாக இருந்தாலும் பெருவிரல் அவசியப்படுகிறது ஒரு பொருளை தூக்குவதாக இருந்தாலும் இந்த பெருவிரல் என்பது அவசியப்படுகிறது ஆக அந்த படைப்பின் நுட்பத்தை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள் என்னுடைய இரண்டு கையிலே இரண்டு பெருவிரல் இருக்கிறது எனவே நான் ஒரு பெருவிரலை இன்னொருத்தருக்கு அதியாவாக கொடுக்கிறேன் என்று நிச்சயமாக எந்த ஒரு மூமினும் முடிவு செய்துவிட முடியாது அல்லாஹு தஆலா நல்லடியார்களே தக்வாவின் அடிப்படையிலே குர்ஆன் ஹதீஸ் இஜ்மா கியாஸ் என்ன சொன்னாலும் தக்வா என்று இருக்கின்றது இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும் உங்களிலேயே மிகவும் சங்கையானவர்கள் யார் என்று சொன்னால் அல்லாஹ்வின் மீது அதிகம் தக்வா வைத்திருக்கிறார்களே அவர்கள் தான் மிகவும் சங்கையானவர்கள் என்பதாக குர்ஆன் எங்களுக்கு நற்சான்றிதழ் வழங்கிக் கொண்டிருக்கின்றது எனவே அந்த முறையிலே நாங்கள் இருந்து கொள்வதற்கும் எதை எடுத்தாலும் தக்வாவுடைய அடிப்படையில் தக்வா என்னும் திராசில நாங்கள் நிறுத்தி எங்களுடைய முடிவை எடுத்துக் கொள்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் பழகிக்கொள்ள வேண்டும் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அவ்வாறான பாக்கியத்தை தந்தருள்வானாகவும் யா அல்லாஹ் உனக்கு பயந்து நடந்த உண்மையான முத்தகீன்களுடைய கூட்டத்திலே எங்களை ஆக்கி அருள்வாயாக யா அல்லாஹ் எந்த நேரத்திலும் உனக்கும் உன்னுடைய நபிக்கும் நாங்கள் வழிபட்டவர்களாக அவர்களை அல்லாஹ் நாங்கள் நம்பிக்கை வைத்தவர்களாக உன்னையும் உன்னுடைய நபியை நம்பிக்கை வைத்து அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றியவர்களாக யா அல்லாஹ் எங்களை ஆக்கி இந்த உலகத்திலே தக்வாவோடு வாழக்கூடிய மக்களாக யா அல்லாஹ் நீ எங்களை என்றென்றும் ஆக்கி அருள்வாயாகவும் ஆமீன் 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 யா ரபல் ஆலமீன் அல்ஹம்துலில்லாஹ்
அல்ஹம்துலில்லாஹி அல்லதி கலக்கல் இன்சான ஃபீ அஹ்சனி தக்வீம் وكرمه على سائر المخلوقات اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا محمد عبده ورسوله الذي ارشد الناس الى حمايه قوامه كما امروا صلى الله على سيدنا ونبينا مولانا محمد وعلى اله واصحابه واتباعه اجمعين وسلم تسليما كثيرا اما بعد فيا عباد الله اوصيكم نفسي واياي اولا بتقوى الله وطاعته ايها الاخوه وفي زماننا هذا نواجه مشكلات كثيره لا سيما في قضايا الشريعه التي حدثت بالعلوم الحديثه مثلا اطفال الانابيب وتبرع الاعضاء البشريه ونقل وزراعه الاعضاء البشريه هل هذه الامور حرام ام حلال واذا ام ان النظر على ضوء الكتاب والسنه عن هذه القضايا فنجد انها حرام قطعا لان اجسادنا واعضاءنا المتضمنة فيها ملك الله ولا نستطيع أن نتبرع أو نتجر بأي جزء منها لأن أجسادنا أمانة من الله وحتم علينا أن نعود إليه بالكل كما جئنا إلى هذه الدنيا إن الدنيا لا تزال تتطور بالعلوم الحديث حتى نقل زراعة قلوب الخنازير إلى الإنسان ليغير من خلقة أحسن تقويم إلى أسفل سافلين فتفكروا عباد الله والله يحمى عباده المخلصين من هذه العملية الرذيلة كما هو قوله تعالى لقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددناه أسفل سافلين إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون فاتقوا الله عباد الله كونوا مع الصالحين والصديقين جعلني الله وإياكم ممن عمل عملا صالحا فنالوا أجرنا غير ممنون وحشرنا غدا مع المتقين آمين يا رب العالمين إن أحسن الكلام كلام الله تعالى فالله تعالى يقول وأصدق القائلين فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والتين والزيتون وطور سينين وهذا البلد الأمين لقد خلقنا الإنسان في أحسن تقويم بارك الله لي ولكم بالقرآن العظيم ونفعني وإياكم بالآية والذكر الحكيم إنه تعالى جواد كريم ملك قديم بر رؤوف رحيم رب حليم الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونعوذ بالله من شرور انفسنا من سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين وسلم تسليما كثيرا اما بعد فيا عباد الله اوصيكم واياي اولا بتقوى الله وطاعته عباد الله واعلموا ان الله تعالى قد امرنا بالصلاه والسلام على نبينا محمد صلى الله عليه وسلم في القران فقد قال الله تبارك وتعالى ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اللهم ارض عن امير المؤمنين سيدنا ابي بكر الصديق وعن امير المؤمنين سيدنا عمر بن الخطاب وعن امير المؤمنين سيدنا عثمان بن عفان وعن امير المؤمنين سيدنا علي بن ابي طالب رضوان الله تعالى عليهم اجمعين وعن سته البراء الذين هم تمام العشره وعن الزهراء البتول فاطمه بنت سيدنا الرسول وعن السيدين الشهيدين امام الحسن وامام الحسين وعن الامامين المطهرين من الادنى سيدنا حمزه وسيدنا العباس رضوان الله تعالى عليهم اجمعين وعن اصحاب نبينا اجمعين وعن التابعين وتابع التابعين لهم باحسان الى يوم الدين وارض عنا معهم برحمتك يا ارحم الراحمين اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات مولانا يا رب العالمين اللهم أيد الإسلام والمسلمين اللهم أيد الإسلام والمسلمين اللهم أيد الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين اللهم ادفع عنا الغلاء والبلاء والفحشاء والمنكر والجذب والقحط والوباء والسيوف المختلفة والشدائد والمصائب والدين والمرض والمحن والفتن ما ظهر منها وما بطن من بلدنا هذا خاصة ومن جميع البلدان المسلمين مع القرى عامة إنك على كل شيء قدير اللهم أجرنا من
النار اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم لا تشوي خلقنا بالنار اللهم لا تجعلنا من حطب النار فإنها بئس الدار وبئس المصير وبئس القرار ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم عباد الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله العظيم الجليل الجبار يذكركم واشكروا يزدكم ويهديكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.